ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த 21 நாள் சிறப்பு உபவாச ஆராதனையின் 3ஆம் நாளுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 1ஆம் நாளிலே வருத்தத்தின் பலனை கர்த்தர் நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்ற தலைப்பிலே தியானித்தோம். 2ஆம் நாளில் மகா பெரிய பலனை கொடுப்பார் என்று நாம் தியானித்தோம். இன்றும் வேறொரு தலைப்பிலே பலன் என்ற தலைப்பில் நாம் தியானித்து கர்த்தரை ஆராதிக்க தொழுது கொள்ள இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறோம். ஆகவே அனைவரும் ஒரு மணி நேரம் ஆன்லைனில் வாட்ச் பண்ணுற பிள்ளைகள் ஒரு மணி நேரம் நாம் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நிச்சயமாய் இம்மட்டுமாய் இந்த 2 நாட்கள் நம்மளை கடக்க செய்த ஆண்டவர், 2 நாட்களை வெற்றிகரமாக முடிய செய்த ஆண்டவர் இன்றும் நமக்கு கையில் கொடுத்து நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்தவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். இப்பொழுதும் இந்த 3ஆம் நாளை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இந்த 1 மணி நேரம் கர்த்தருடைய பிரசன்னம் அளவில்லாமல் ஊற்றப்படும்படியாக, சோர்வின் ஆவி நம்மளை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் அவருடைய பலத்தினால் நம்மளை இறை கட்டும்படியாக, பிசாசானவன் கொண்டு வருகிற தூக்கத்தை கர்த்தர் முற்றிலுமாக அழித்து போட்டு இந்த 1 மணி நேரம் அவருடைய பிரசன்னத்தினால நம்மளை நிரப்பும்படியாக இந்த ஆராதனை முழுவதுமாக கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்முடைய தலைமை போதகர் ரெவரன் டாக்டர் ஏதீசராஜ் அவர்கள் முன்பாக வந்து இப்பொழுது ஜெபிப்பார்கள். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று வலது கரத்தை உயர்த்தி வாய்களை திறந்து எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம். இந்த 3rd day ஃபாஸ்டிங், 3ஆவது நாள் உபவாச நாளுக்காக எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா 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 உங்களுக்கு தான். அப்பா எபினேசர், எபினேசர், இதுவரை இதுவரை உதவி சேர்ந்து பாடுவோமா காலையிலே? அதிகாலை எல்லாம் வல்லவரே, அதிகாலை அதிகாலை சொத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா அதிகாலை ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான். இந்த 21 நாட்கள் நாங்கள் விசேஷித்துக் கொண்டு உபவாசம் பண்ணி உங்களுடைய சமத்திலே காத்திருந்து 27 ஆண்டுகாலம் நீ செய்த நன்மையை நினைத்து துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி இந்த 28ஆம் ஆண்டு நீ வைத்திருக்க ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள இந்த ஜபத்தை ஒழுங்கு செய்திருக்கிறோம். இந்த 3ஆம் அதிகாலை ஜபத்துக்கு நன்றி, கொண்டு வந்த மக்களுக்கு நன்றி. தடைப்பட்ட மக்களை கொண்டு வரும் ஆவியான பலமாய் கிரியை செய்யப்படியா ஜெபிக்கிறேன். பாடல் ஆராதனை செய்திலே நம்முடைய அளவற்ற பிரசன்ன காணப்பட ஜெபிக்கிறேன். ஆன்லைனில் வாட்ச் பண்ணுற மக்களையும் ஆசீர்வதியும், வந்திருக்கிற மக்களையும் ஆசீர்வதியும். நாமத்தை மகிமைப்படுத்தும், பலமான கட்டப்படட்டும், சாத்தான விண்ணப்பங்கள் கீழ்படட்டும். அன்பர் இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். உட்காரும், ப்ளீஸ் பி சீட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போதும் நாம் பாடல்களை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். முதலாவது நம்முடைய தலைமை தேவாலயத்தின் உதவி போதகர் பாஸ்டர் சத்யா அவர்கள் முன்பாக வந்து ஒரு பாடலை பாட உள்ள தொடர்ந்து
பிரதஜூர் ஜாபஸ்வர் பாடலை பாடுவார்கள். அவர்களுடன் இணைந்து உற்சாகமாய் நம் கரங்களை தட்டி பாடி கால வேளையில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உம்மை போல யார் உண்டு, நன்மை செய்ய நீர் உண்டு, உம்மைதானே நம்புவேன் என் தேவா என்ன பாடல பாடி தேவ நாம் தம்மை. உம்மை போல யார் உண்டு, நன்மை செய்ய நீர் உண்டு, உம்மைதானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யார் உண்டு, நன்மை செய்ய நீர் உண்டு, உம்மைதானே நம்புவேன் என் தேவா. உம்மைதான் இந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன், நீரில்லா இந்தன் வாழ்க்கை வீணாய்தானே போகுதையா. உம்மைதான் இந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன், நீரில்லா இந்தன் வாழ்க்கை வீணாய்தானே போகுதையாதிப்பே நம்புவே என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மைதானே நம்புவே ஏவா. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவாறு, காலமெல்லாம் கண்மணி போல கரமிடித்து காத்தவரே. கலங்கு நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரமிடித்து காத்தவரே. எழுந்தடாய் ஆராதிப்பே, எலோகே ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, யேசுவா ஆராதிப்பே. எழுந்தடாய் ஆராதிப்பே, எலோகீம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, யேசுவா ஆராதிப்பே. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மைதானே நம்புவே என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மைதானே நம்புவேன் என் தேவா. மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை, மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்திரையான். மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை, மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்திரையாஷடாய் ஆராதிப்பே, யோகே மாராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, யேசுவாராதிப்பேஷடாய் ஆராதிப்பே, யோகே மாராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, யேசுவாராதிப்பே. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மைதானே நம்புவே என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மைதானே நம்புவே என் தேவா. அல்லேலூயா. கொண்டவர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அன்று வார்த்தையினால் உலகத்தை படைத்த தேவன்
அன்றும் இன்றும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிற தேவன் அவர் சர்வ வல்லமுள்ள. எத்தனை பேர் விசுவாசிக்கணும் சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அந்த சர்வ வல்லமுள்ள தேவன் நம்ம தியானிக்கிற எல்லா பலன்களையும் நம்ம வாழ்க்கையில அளிக்க வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அந்த சர்வ வல்லமுள்ள தேவனை எல்ஷடா எல்ஷடா என்று பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹெல்ஷடாய் ஹெல்ஷடாய் நீர் சர்வ வல்லவரே. சொல்லுங்க கைகளை தட்டி. ஹெல்ஷடாய் ஹெல்ஷடாய் நீர் சர்வ வல்லவரே. உம்மால் எல்லாம் ஆகும் ஹெல்ஷடாய். எல்ஷடாய் எல்ஷடாய் நீர் சர்வ வல்லவரே. எல்ஷடாய் எல்ஷடாய் நீர் சர்வ வல்லவரே. மனிதனால் ஆகாதது உம்மாலாகும், உம்மாலாகாதது ஒன்றுமில்லை. மனிதனால் ஆகாதது உம்மாலாகும், உம்மாலாகாதது ஒன்றுமில்லை. நீ சர்வ வல்லவரே. அகிலம் படைத்தவர் நீர்தானே, அகிலம் ஆள்பவர் நீர்தானே. அகிலம் படைத்தவர் நீர்தானே, அகிலம் ஆள்பவர் நீர்தானே. உம்மால் எல்லாம் ஆகும் எல்ஷடாய் எல்ஷடாய் நீ சர்வ வல்லவரே. உமது சத்தத்தால் பூமி அதிரும், உமது பிரசன்னத்தால் மலைகள் உருகும். உமது சத்தத்தால் பூமி அதிரும், உமது பர்வதங்கள் உம்மால் எல்லாம் ஆகும். உம்மால் எல்லாம் ஆகும் எல்ஷடாய். எல்ஷடாய் சர்வ வல்லவரே. உம்மால் எல்லாம் ஆகும் எல்ஷடாய். உம்மால் எல்லாம் ஆகும் எல்ஷடாய். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா ஹல்லேலூயா சொல்ல பாப்போம். இப்பதான் பாடும் நம்முடைய தேவன், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் ஆபிரகாமை 99 வயசுல அவர் பார்த்து சொல்றாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் உன்னை கொடுக்க வாதத்தை நிறைவேற்றுவேன் என்பதாக சொல்லிக்காரு. யாக்கோபை அழைக்கும் போது, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், பூமியிலே பழுகி பெருகுவாய் என்பதாக சொன்ன கர்த்தர் இம்மட்டுமாய் நம்முடைய ஊழியத்தை 27 ஆண்டுகள் பழுகி பெருக செய்து பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை கொடுத்து
பலன் என்கிற ஆசீர்வாதத்தை கொடுத்து இம்மட்டுமாய் கர்த்தர் நம்முடைய ஊழியத்தை நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்து வழிநடத்தி வந்திருக்கிறார். இனி வரப்போகிற ஆண்டிலும் இனி வரப்போகிற காலகட்டங்களிலும் கர்த்தர் நிச்சயமாக பலுகி பெறுகிற செய்கிற ஆண்டவர், சர்வ வல்லமையுள்ள தேவன், நம்முடைய ஊழியத்துக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாக வெளிப்பட்டு அந்த வல்லமையுள்ள தேவன் என்னென்ன ஆசீர்வாதத்தை நம்ம முற்பிதாக்களுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை நமக்கும் நம்முடைய ஊழியத்துக்கு நம்ம குடும்பத்துக்கும் கொடுத்து நம்மளை ஆசீர்வாதத்தை உயர்த்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இப்பொழுதும் அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை கொஞ்ச நேரம் நாம் எழுந்து நின்று நாம் ஆராதனை செய்ய போகிறோம். கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறது போல அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக நாம் அவரை பணிந்து கொண்டு அவர் எழுந்து நின்று அவர் கனப்படுத்தும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக இம்மட்டுமாய் நம்மளை ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்த கர்த்தன் ஊழியத்தில் 27 ஆண்டுகள் வழிநடத்தி வந்த கர்த்தர் இனிமேலும் அவர் கடம்பிடித்து வழிநடத்தி செல்ல அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். இப்பொழுதும் இந்த ஆராதனை பகுதி நம்முடைய தலைமை போதகர் ரெவரன் டாக்டர் தீசராஜன் முன்பாக வந்து நம்மளை கொஞ்ச நேரம் ஆராதனைக்குள்ளாய் வழிநடத்தி செல்வார்கள். அவளோடு கூட இணைந்து உற்சாகமாக நாம் கரணை தட்டி பாடி கர்த்தரை ஆராதனை செய்வோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்த அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று வலதுகரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் விதத்தில் 27 ஆண்டு காலம் இந்த ஊழியத்தை கர்த்தர் நடத்தினார். இந்த ஊழியத்தை கர்த்தரை ஸ்தாபித்தார், அவரே நடத்தினார். 27 ஆண்டு காலம் இந்த ஊழியத்தை கணக்கற்ற மக்கள் சுகம் பெற்று விடுதலை பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டு உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். இந்த ஊழியத்தின் மூலம் சாபத்தை உடைத்தவர்கள், கண்ணீரை துடைத்தவர்கள், விடுதலை பெற்ற கணக்கற்ற மக்கள் எல்லா வாயங்களுக்கு நன்றி என்று சொல்லுவோம். வாயத்திற்கு நன்றி ஆண்டவரே, சொல்லுங்க நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், சொல்லுங்க உமக்கு ஸ்தோத்திரம், நன்றியால் பாடிடுவேன், நல்லவர் இயேசு நன்மைகளை செய்த தேவனை சந்தோஷமாய் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நன்றியால் பாடிடுவோம், கை தட்டி நன்றியால் பாடிடுவேன், நல்லவர் இயேசு, நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை, 27 ஆண்டுகள் நல்கிய இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்து நன்றியால் நன்றியால் பாடிடுவோம், கை தட்டி எல்லாரும் கை தட்டி நன்றியால் பாடிடுவோம், நல்லவர் இயேசு, நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்து செங்கடல் கடல் தானே நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, கடல் தானே உற்சாக வல்லமை தேவனின் வல்லமை நன்றியால் பாடிடுவோம், எல்லாரும் ஒரே மாதிரி உற்சாகமாக காலையில ஆவில நிறைந்து ஏமே, நல்கிய உயிர்ப்பித்தே உயிர்ப்பித்தே உயர்த்த நாரும் வரை உடன் சுதந்திரராயிருக்க, உயிர்ப்பித்தே காலங்களில் விளங்க, கை தட்டி எல்லாரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க, ரத நம நன்றி 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 நல்லவரே நன்றி 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 நன்றி. இந்த ஊழியத்தில் எத்தனை தடைகள் வந்தது தெரியுமா? 27 ஆண்டு காலத்தை திரும்பி பார்க்கிற எத்தனை தடைகள்,
கர்த்தர் எல்லா தடைகளையும் உடைத்தெறிந்து தடைகளை கர்த்தர் முறித்து இந்த ஊழியத்தை இதுவரைக்கும் அதிசயமாய் நடத்தி வந்தார். தடைகள் எல்லாம் தகர்க்கிறவர் கர்த்தர், தடைகள் எல்லாம் உடைக்கிறவர் கர்த்தர். இன்று காலை ஆராதனைக்கு வந்திருக்க உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் தடைகளை உடைத்தெறுவார். ஆசீர்வாத பிற தடைகளை உடைத்தெறியோ. நீங்க எங்களோட சேர்ந்து பாடுங்க, தடைகள் எல்லாம் தகர்த்து வழிகள் எல்லாம் திறக்கிற அன்பு தெய்வமே உமக்கு நன்றி. நீங்க எனக்கு இருக்கும் போது எங்களுக்கு என்னப்பா கவலை. தேங்க்யூலா. நீங்க எனக்கு இருக்கும் போது கலங்கலப்பா, நான் கலங்கலப்பா. கரம் பிடித்து நடத்தும் போது பயம் இல்லப்பா, எனக்கு பயம் இல்லப்பா. நீங்க எனக்கு இருக்கும் போது கலங்கலப்பா, கலங்கலப்பா, கலங்கலப்பா. ஏற்ற நேரத்தில் எல்லாம் செய்வீரே. அடங்கி இருப்பேனே, பலத்த காரத்திலே அடங்கி இருப்பேனே. நீங்க எனக்கு இருக்கும் போது கலங்கலப்பா, நான் கலங்கலப்பா. தகர்த்து வழிகளை திறந்து கோடலை நேராக்கி முன்னே நடக்கிறீரே. தடைகள் எல்லாம் தகர்த்து வழிகளை திறந்து கோடலை நேராக்கி முன்னே சென்றே முன்னே நடக்கின்றீர். ஓ வாசலில் நுழைந்து நன்மை வெற்றிடுவேனா ஐயா, ஐயா வாசலில் நுழைவாய், வெற்றி சிறந்த மாற்றி எங்களை சந்தோஷப்படுத்தி வெட்கமடையாதபடி செய்தார். இன்று காலை உங்க வாழ்க்கை துன்பங்கள் வரலாம், ஏசப்பா சொல்லும் போது துன்பங்களை மாற்றி கர்த்தர் உங்களை வெட்கமடையாதபடி செய்வார். இந்த அதிகாலை உபவாசம் வந்திருக்கிற மகளே உனக்கு வெட்கமில்லை, ஆன்லைன் வாட்ச் பண்ற மகளே உனக்கு வெட்கமில்லை. துன்பங்கள் உனக்கு என்ன செய்ய முடியும்? துன்பங்களை மாற்றுகிற கர்த்தர் நம்ம கூட இருக்கிறான். துன்பங்கள் என்ன செய்யும்? தொல்லைகள் மறைந்தோடும், மலை போல் வருவதெல்லாம் பனி போல் மறைந்திடும். தொல்லைகள் மறைந்தோடும், மலை போல் வருவதெல்லாம் பனி போல் நீங்கிடும். நீரே சூரியனை உம்மை நோக்கி பார்த்து அவரை நினைச்சாலே நம்முடைய உள்ளமெல்லாம் பொங்குது. அவருடைய அன்பை நினைச்சா, அவர் இரக்கத்தை நினைச்சா, அவர் மனதுருக்கத்தை நினைச்சா, அவருடைய செய்கையை நினைச்சா உள்ளமெல்லாம் பொங்குது. பிரியமானவர்களே சொல்லுங்க, இந்த ஆராதனை உங்களை நினைச்சிட்டா என் உள்ளம் பொங்குதையா?
உங்க அன்பை நினைச்சிட்டா என் உள்ள பொங்குதையா, வார்த்தையை நினைச்சிட்டா சந்தோஷம் பொங்குதையா. எங்க வாழ்க்கை நீங்க வாங்கப்பா, எங்க வாழ்க்கை நீங்க தான் துணை ஆண்டவரே. உங்களை நினைச்சிட்டா, உங்களை நினைச்சிட்டா உள்ளமை பொங்குதையா, உங்க வார்த்தை நினைச்சிட்டா சந்தோஷம் பொங்குதையா. சொல்லுங்க, உங்களை நினைச்சிட்டா உள்ளமை பொங்குதையா, உங்க வார்த்தை நினைச்சிட்டா சந்தோஷம் பொங்குதையா. எங்க வாழ்வில் நீங்க வாங்கையா, எங்க வாழ்க்கை துணை நீங்க இயேசப்பா. வாங்கப்பா வாங்கப்பா, எங்க வாழ்வில் நீங்க வாங்கப்பா, எங்க வாழ்க்கை துணையோ. உங்களை நினைச்சிட்டா உள்ளமே பொங்குதையா, உங்க வார்த்தை நினைச்சிட்டா சந்தோஷம் பொங்குதையா. சொல்லுங்க, உங்களை நினைச்சிட்டா உள்ளமே பொங்குதையா, உங்க வார்த்தை நினைச்சிட்டா சந்தோஷம் பொங்குதையா. எழும்பும் போது, கடலலை எழும்பும் போது கலக்கம் இல்லையா, கடுப்புயில் சீரும் போது தவிப்பும் இல்லையா, கைக்கப்பலுக்கு சேதம் இல்லையே. இங்க வந்தா போதும், இங்க வந்தா போதும், இங்க வந்தா போதும் இயேசையா. முழு நாளும், முழு நாளும் கைக்கப்பலுக்கு சேதம் இல்லையே. ஓ ரபோ சதா நினைச்சிட்டா, ரபோ சபோ உள்ளமே பொங்குதையா, உங்க வார்த்தை நினைச்சிட்டா இடப்பக்கம் பத்தாயிரமோ, எந்த பக்கம் எது வந்தாலும் எனக்கு பயம் இல்லையா. உள்ளமே பொங்குதையா, உங்க வார்த்தை நினைச்சிட்டா சந்தோஷம் பொங்குதையா. சொல்லுங்க, உங்களை நினைச்சிட்டா நினைச்சிட்டா சந்தோஷம் பொங்குதையா. கடைசி எல்லா ரெண்டு கரம் வந்து ரெண்டு நிமிடம் நான் முடிக்க போறேன். அழகானவரே, அருமையானவரே, இனிமையானவரே, எல்ஷடா, எபினேச, அதிசயம், ஆச்சரியம், இருக்கிறா இருக்கிறவர், மாறாதவர், கைவிடாதவர், வழி திறப்பவர், அற்புதம் செய்கிறவர், நன்மகை நாயகர், தூக்கி விடுகிறவர், மன்னிக்கிறவர், ஜெயம் கொடுக்கிறவர், சித்தி பெற பண்ணுகிறவர், கைவிடாதவர், அற்புதங்களை செய்கிறவர், குணமாக்குறவர், கட்டுகளை அறுக்கிறவர், நுகத்தை முறிக்கிறவர், சாபத்தை உடைக்கிறவர், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர், கைவிடாதவர், வழி திறக்கிறவர், நன்மை நாயகன், என் நேசரே, என் இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன். கடைசியை கைத்தட்டி பாடி கத்திரி ஆராதிப்போம். கைத்தட்டுகள் என் மீட்பரே, என் மெய்ப்பரே, என் வாழ்வில் என்று என் இயேசுவே, என் வாழ்வு என்றென்றும் உமக்கு, என் மீட்பரே, என் மெய்ப்பரே, என் வாழ்வு தூதி என்றும் உமக்கு ஆராதனை, 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 ஓ ஆராதனை, 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 என்ன சரே, என் இயேசுவே, என் வாழ்வில் என்றென்று உமக்கே, உமக்கே, என்
மரா சகா கரம் நீட்டி கரம் நீட்டி கரம் நீட்டி என்னை மீட்டி ஆராதனை என்னை மீட்டி வாழ்வு தந்திர ஆராதனை கரம் நீட்டி என்னை மீட்டி ஆராதனை என்னை மீட்டி வாழ்வு தந்திர ஆராதனை வாக்கு தத்துவ வாய்க்க செய்தீர் ஆராதனை என் வாழ்வில் என்றென்றும் உமக்கு என்னை பரே என் வாழ்வில் துதி என்றும் உமக்கே கைகளை தட்டி பிதாவாகிய தேவனை கைகளை தட்டி குமாராய் கிறிஸ்துவே கைகளை தட்டி பரிசுத்தவர் எல்லாரும் மகிமைப்படுத்துவோம் ஸ்தோத்திரம் 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 அப்படியே எல்லாரும் கண்ண மூடி சொல்லுங்க இந்த பலன் என்ற தலைப்பை தியானிக்கிற இந்த நாட்கள்ல எங்களுக்கு பலன் தாங்கப்பா அவர் தான் அங்கே பலன் தர முடியும் நீ எவ்வளோ முயற்சி செய்தால் சார் வேதம் சொல்லுகிறது நான் நட்டேன் அப்போலோ நீர் பாய்ச்சினான் விலை செய்தது கர்த்தர் பலன் தருகிறவர் கர்த்தர் அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் கிரியைக்கு தக்க பலன் செய்கைக்கு தக்க பலன் பலன் தருகிறவர் கர்த்தர் சொல்லுங்கள் ஆண்டவர் இந்த பலன் என்ற தலைப்பிலே நாங்கள் 21 தியானம் பண்ணுகிறோம் எனக்கு பலன் தாங்கப்பா கேளுங்க எனக்கு பலன் கொடுங்கப்பா என் உபவாசத்துக்கு என் கண்ணீருக்கு என் ஜபத்துக்கு என் பரிசுத்துக்கு என் தியாகத்துக்கு நான் தான தர்மம் பண்ணுறதுக்கு உமக்காக மறைமுகமாக காத்திருக்குது மறைமுகமாக கொடுப்பதுக்கு உமக்காக நான் ஜீவிப்பதற்கு நன்மை செய்ததுக்கு எனக்கு பலன் தாங்கப்பா ரிவார்டு கொடுங்கப்பா அவார்டு கொடுங்கப்பா ஜெபம் பண்ணுமா அந்த 3 ஃபாஸ்டிங் ப்ரேயரில் தகப்பனே நீ பலன் தரும் கர்த்தர் வந்திருக்க ஒவ்வொரு மக்களுக்கும் ஆன்லைனில் வாட்ச் பண்ணுற ஒவ்வொரு மக்களுக்கும் வசனத்தை தியானிக்கிற அத்தனை மக்களுக்கும் பலன் கொடுத்து நீ சந்தோஷப்படுத்த நான் ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவருக்கு ஏற்ற பலன் ஒவ்வொருவருக்கு தகுந்த பலன் கொடுத்து மகளிப்பன அடிமை பிரார்த்திக்கிறேன் இன்றைக்கி 3 ஃபாஸ்டிங் ப்ரேயர் முழு நாளும் நடத்தும் அன்பர் இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம் பரமேன்ற பிதாவே நாம பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்த பரம்படுத்த செல்பமே செய்யப்படுவதாக அண்டண்டுள்ள ஆகத்தினை எங்களுக்கு தாரும் எங்கள் கடன் ஆளுகளை பாவற்றையும் மன்னித்தரலும் எங்களை சோதனைக்கு பிரவசித்து ரட்சித்துக்கொள்ளும் ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையவைகளே ஆமென் உட்கருவும் ப்ளீஸ் ஒவ்வொரு நாளும் நாம் 5 இந்த உபவாச நாளிலே நமது ஊழியத்துக்கு ஒரு ஸ்தோத்திர ஜபமும் இந்த ஆண்டின் ஆசீர்வாதத்துக்கு ஜபமும் செய்து வருகிறோம் கவனிங்கள் நான் சொல்ல நல்லா கவனிங்க ஆன்லைனில் வாட்ச் பண்ணுற பிள்ளைகளும் 5 இந்த ஊழியத்தை 27 தேவன் நன்மைக்கு நன்றி சொல்லி இந்த காலெடுத்து வைக்க 28 ஊழியத்தில் தேவ சித்தம் தேவ திட்டம் நிறைவேறி தேவனா மைய பிரசவம் நிறைவேறிட்டு ஒரு எழுப்புதன் ஆண்டாய் நன்மையின் ஆண்டாய் ஆத்துமாக்களை திரளாய் சுதந்திரிக்க ஒரு ஆண்டாய் தேவ திட்டம் நிறைவேற ஆண்டாய் தேவ தரிசனம் நிறைவேற ஆண்டாய் 28 நினைக்க முதல்ல ஒரு 2 27 நடத்த நினைத்து நன்றி சொல்லி ஜெபிக்க எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் ஒரு முன்பாக வந்து லைவில் ஜெபம் பண்ணுவாங்க முதல் நாளிலே பாஸ்டர் சார்ல்ஸ் பண்ணாங்க நேற்று தபிதா முன்னர் பண்ணாங்க இன்னைக்கு நம்மத்துல தபிதா சார்லஸ் சார்ல்ஸ் உடைய மனைவி முன்பாக வந்து ஒரு 5 எல்லாரும் லைவில் அவளோடு கூட சேர்ந்து 27 தேவன் நடத்தின பாதைக்கு நன்றி சொல்லி 2-3 இந்த வருகிற புதிய ஆண்டு 28 இந்த ஊழியத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் வர எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிச்சோம் மேலே
நான் சொல்லுகிறேன், டிக்ளேர் பண்றேன், இந்த வருஷம் எந்த வருஷம் இல்லாத ஒரு ஆசீர்வாதமாய் 28வது ஆண்டவர் நமக்கு செய்து 27 ஆண்டுகள் செய்யாத காரியங்களை செய்து நாம் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கர்த்தர் கொடுத்து கொடுத்து ஓர் விஸ்தாரத்தை ஆண்டவர் உண்டாக்கி பெருக செய்து நிரம்பி வழிய செய்து மீதம் எடுக்க செய்து பிறரு கொடுக்க செய்து இந்த ஊழியத்தை ஆண்டவர் கட்டி எழுப்பி பிரம்மிக்கத்தை செய்து நம்மளை சந்தோஷப்படுத்த போகிறபடியால் எல்லாரும் வந்திருக்கிற மக்கள் கைகளை தட்டி லைவ்ல வாட்ச் பண்ற பிள்ளைகள் என்னோட விசுவாசத்துக்கு மூன்றாம் நாள் ஃபாஸ்டிங் பிரேயர்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சாத்தானின் திட்டங்கள் அழிக்கப்பட போகிறது, சர்பத்தின் தலைகள் நசுக்கப்பட போகிறது, கிரியைகள் அழிக்கப்பட போகிறது, தேவ திட்டம் நிறைவேற போகிறது. கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நினைத்து பார்க்காத காரியங்களாம் கர்த்தர் இந்த ஆண்டு செய்ய போகிறார், எதிர்பாராத காரியங்களை செய்ய போகிறார், கேளாதவற்றெல்லாம் தரப்போகிறார், புதிய புதிய வழிகளை திறக்க போகிறார், பிரம்மிக்கத்தக்கார் செய்ய போகிறார், ஆண்டவர் செய்ய போகிறார். ரபா சந்தரமா குரபலா மரா சந்தரமா தீரபாலபா. ஆவியானவர் சொல்றாரு, அநேகர் கண்களிலே தயவை கிடைக்க பண்ணுவேன், அநேகர் கண்களிலே தயவை கிடைக்க பண்ணுவேன். பரா சந்தர பக்கர பௌத்தர மகந்தர பௌத்தலா லிஹந்தர பரா ஹியாந்தர பரா மரியாந்தர பலா ஹுதியர மகந்தர பா உஹர பௌத்தர பல தீர பலா.
அநேகர் உங்களோடு சேர்ந்து கொள்வார்கள். பரஹந்தர் ஹந்தர பரா ரபா சியாந்தல பல தீர பலபா மகந்தர பல துர பல தீர பல. அநேக குடும்பத்தில் சாபங்களை உடைக்கத்தக்கத அபிஷேகத்தை நான் தருகிறேன். பல சந்தரபா குரபல ரிபா தரபரா சந்தரமல துர பல பரா மகந்தர பல தீர பல தீர பல பாத்திர. மோவாப்பி சாபத்தை உடைத்த ரூத்தை தெரிந்து கொண்ட போல உங்களை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். மகாரா பௌத்தினி மீக்க மௌத்தரா எந்த ஜாதியில் செய்யப்பட அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன். உன்னோடு கொடுக்க ஜனங்கள் கர்த்தருடைய செய்கையை இந்த ஊழியத்திலே காண்பார்கள். மரா சத ரமா கமௌத்தரா மக்காரா பௌத்தரா பல தீர பல. உமக்கு நன்றி ஆண்டவர், உமக்கு நன்றி. ஸ்தாபன தலைவர்கள் பாஸ்டர் நித்திராஜ் ஐஸ்வர்கள் எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவரோடு இணைந்து ஊழியம் செய்கிற எல்லா ட்ரஸ்டிஸ், எக்ஸிகூட்டிவ் மெம்பர்ஸ், எல்டர்ஸ், ஃபுல் டைம் ஸ்டாஃப், பிரான்ச் பாஸ்டர்ஸ், யங் பாஸ்டர்ஸ், ஓ விசுவாசிகள், பங்குதாரர்கள், பத்திரிகை வாசகர்கள், தொலைக்காட்சி நேயர்கள் எல்லாருக்கும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கொடுக்கிற, ஜெபிக்கிற, நேசிக்கிற, உழைக்கிற, சம்பந்தப்பட்ட ஃபேஸ்புக் வாட்சர்ஸ், யூடியூப் வாட்சர்ஸ், வெப்சைட் விசிட்டர்ஸ் எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஓ ஸ்தோத்திரம். ஃபவுண்டர்ஸ் ஃபேமிலிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய பிலீவர்ஸ்க்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த 21 பொறுத்துள்ள மக்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உட்கார்வோம், நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்போம். 3 செய்தியை நம்மத்தில் பிஷப் டாக்டர் நித்திராஜ் அவர்கள் ஜபத்தோடு கொண்டு வருவார்கள். பிஷப் டாக்டர் நித்திராஜ், ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கிருபையாய் கர்த்தர் இந்த புதிய நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் உபவாசம் ஆரம்பித்த 3 2 நாட்களும் தேவன் பலத்த கிரியை செய்து வருகிறார். ஜபத்து கட்டாய பதில் உண்டு. இது 27 முறையாக இப்படி காத்திருக்கிறோம். அது கட்டாயம் ஆண்டவர் பதில் கொடுத்து நம்மை சந்தோஷப்படுத்துவார். கண்களை மூடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் பார்ப்போம். 27 முன்பாக திக்கற்று திகைத்து துணைக்கு யாரும் இல்லையே, ஊழிய ஆரம்பித்திருக்கிறோமே, கத்தரி எப்படி நடத்துவார் தெரியலையே, பயம் கலக்கோ போராட்டம் தனிமையில் ஆரம்பித்தோம். இயேசு தேற்றுகிறார், இயேசு தேற்றுகிறார், இயேசு தேற்றுவார் என்று அறிவித்தோம். 27 கத்தர் பாராட்ட கிருபை இறக்கம் உதவி நன்மைகளை மறக்கவே முடியாது. ஒரு நிமிஷம் நோடு கூட செய்து ஆண்டவரே நீ செய்த நன்மைகள் நினைத்து பார்க்கிறேன். கருத்தோடு நன்றி செய்த ஒரே ஒரு அடிப்பாடு ஆண்டவரை மகிமைப்படுத்தும். திக்கற்று துணை நின்று திகைத்திட்ட நேரத்தில் துணையாக தேடி வந்தீரே. கைகளை தட்டி நான் துக்கத்தால் மனம் நொந்து மடிகின்ற நேரத்தில் மகன் என்னை தேடி வந்தியே. 27 முன்பாக திக்கற்று துணை நின்று திகைத்திட்ட நேரத்தில் துணையாக தேடி வந்தீரே. கைகளை தட்டி நன்றி நன்றி பாலி செலுத்தியே பாடுவே. கோடி நன்றி பாலி செலுத்தியே பாடுவே. செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். கருவிலே நான் உருவாக நாள் முதல் நாள்தோறும் பத்து வந்தீரே. நாசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் பத்து வந்தீரே. நன்றி நன்றி வாலி செலுத்தியே நாதனே சுவை பாடுவே. கோடி நன்றி வாலி செலுத்தியே வார்த்தைகளும் பிரியதாயிருப்பதாக என்னை மறைத்து நீ பேசும். இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. தேவன் இந்த ஆண்டு கொடுத்த தலைப்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். என்ன தலைப்பிலே தியானம் பண்ண வேண்டும் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் காண்பித்த தலைப்புக்காக உள்ளத்தின் ஆழத்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அந்த பொதுவான தியான வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் புஸ்தகம்
பனிரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வாக்கு. அவன் அவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான், திருப்தி அடைவான். அவன் அவன் கை கிரியையின் பலனுக்கு தக்கதாக அவன் அவனுக்கு கிடைக்கும், கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த வருஷம் திருப்தியின் ஆண்டு கொண்டாடி வருகிறோம். எதனால திருப்தி அடைவானாம்? வாயின் பலனினால். கைகளை போட்டு அல்லேலூயா சொல்லலாம். 2021 ஆண்டு நம்முடைய ஊழியத்துக்கு திருப்தியின் ஆண்டு என்று கர்த்தர் வெளிப்பாடு கொடுத்திருக்கிறார். அதை கொண்டாடி பிப்ரவரி மாதம் வந்திருக்கிறோம். பிப்ரவரி இன்னும் முடிவடைய போகுது, மார்ச்சுக்கு நுழைய போகிறோம். அப்ப மீதி 10 மாதங்கள் இருக்குது. 10 மாதங்களுக்குள்ளாக இந்த திருப்தியின் ஆண்டிலே பலனினால் திருப்தி என்ற ஆசீர்வாதத்தை கட்டாயம் அனுபவிக்க வேண்டும். ஆமே. ஆண்டவர் பலனினால் இந்த ஆண்டு நம்மை ஆசீர்வதிப்பார், திருப்திப்படுத்துவார் என்று வெளிப்பாடு கொடுத்தார். பலன் என்ற தலைப்பை நாம் தியானித்து வருகிறோம். முதல் நாளிலே வருத்தத்தின் பலன் என்று தியானம் பண்ணும். நேற்று வந்து மகா பெரிய பலன் என்று தியானம் பண்ணும். இன்னைக்கு ஒரு அருமையான பலன் என்ற தலைப்பை தியானம் பண்ண போகிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் வாசிக்க கேட்போம். 26:12. குறிப்பிடப்படுகிறது. முதலாவது விதை விதைத்தான், இரண்டாவது கர்த்தர் ஆசீர்வதித்தார், மூன்றாவது 100 மடங்கு பலன் அடைந்தான். அடைய போகிறான் சொல்லவில்லை, அடைவான் சொல்லவில்லை, அடைந்தான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. விதை விதைத்தான், கர்த்தர் ஆசீர்வதித்தால் 100 மடங்கு பலன் எடுத்தான். வேதத்தில் எந்த இடத்துலையும் இந்த மாதிரி 100 மடங்கு பலன் பெற்றான் என்ற ஒரு ஆசீர்வாதத்தை எந்த வருஷமும் எழுதப்படல. நானும் ஆதியாகமத்தை திரும்ப திரும்ப படிச்சு பார்த்துட்டேன். நிறைய பரிசுத்தமான இடம் பெற்றிருக்கிறார்கள். யாருமே 100 மடங்கு பலன் எடுத்தாங்க இல்லை. ஆபிரகாமுக்கு அதை கொடுக்கல, யாக்கோவுக்கு அதை கொடுக்கல, இஸ்ரவேல் அந்த 12 கோத்திரத்தை கொடுக்கல. ஈசாக்கு மட்டும் ஒரு பெரிய பிளஸ்ஸிங். ஐசக் வாஸ் பிளஸ்டு 100-fold, 100 மடங்கு பலன். விதை விதைத்தான், கத்தர் ஆசீர்வதித்தார், 100 மடங்கு பலன். நான் சொல்றேன், இந்த 2021 ஆண்டு கர்த்தர் நம்மை உண்மையா ஆசீர்வதித்தால் நாம் 100 மடங்கு பலன் அடைய வேண்டும். இந்த 100 மடங்கு என்பது முழுமையை குறிக்கிறது. 100 மடங்கு என்பது பூரணத்தை குறிக்கிறது. 100 மடங்கு என்பது ஒரு நிறைவை குறிக்கிறது. இதை திருப்தி நான்னு சொன்னான். ஏற்கனவே திருப்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணும். இந்த திருப்தி நான் இயர் ஆஃப் சாட்டிஸ்ஃபேஸ்ல கட்டாயமாக நம்முடைய வாழ்க்கை எல்லா குறைகளும் நிறைவாக்கப்பட்டு டிசம்பர் 31 சம்பூர்ணத்தின் நாயகனாக, பரிபூர்ணத்தின் தேவனாகிய, பூரண சகுடியாக கர்த்தருடைய நாமத்தில் நான் சொல்லுகிறேன், இந்த ஆண்டு நாம் கட்டாயம் 100 மடங்கு பலன் அடைய வேண்டும். கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தும். இந்த 100 மடங்கு என்பது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். இயேசுநாதர் புதிய ஏற்பாடுல ஒரு கதை சொல்லும்போது சொல்றாரு, விதை விதைக்க ரோட்ல போனா விதை வச்சுட்டே போகும்போது 3 இடங்களை விதை வச்சான். அந்த முள்ளுள்ள இடங்களை விதை வச்சான், கற்பாறை விதை வச்சான், ஆனா வழியறைகள் விதை வச்சான். ஆனா நல்ல நேரத்துல ஒருத்த விதைச்சான், அவனுக்கு எப்படி பலன் வந்துச்சா தெரியுமா? Mark 4:8 எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னு சொல்லுங்க. விழுந்து ஓங்கி வளர்கிற பயிர், ஓங்கி வளர பயிராகி 30, 30, 1 60, 60, 100 மாக பலன் தந்தது. பலன் தந்தது. நீங்க 20 வாசித்து பாத்தீங்க சொன்னா, வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30, 1 60, 1 100 மாக பலன் கொடுக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். இயேசு சொல்ற வாயத்திலிருந்து முள்ள எடுத்து வேற மாதிரி போயிடுச்சு, கற்பாறை வந்து வேற மாதிரி போயிடுச்சு, வழியருக வந்து பரம் எடுத்துட்டு போயிடுச்சு. ஆனா நல்ல நேரத்துல வந்து எப்படி பலன் கொடுத்தா? 30, 60. அப்போ பலன் வந்து 30 கிடைக்கலாம், 60 கிடைக்கலாம், 100 கிடைக்கலாம். பலன் என்ற ஆசீர்வாதத்தை நாம் தியானித்து வருகிறோம். கட்டாயம் இந்த வருஷம் நமக்கு பலன் உண்டு. ஆனால் 30% வரக்கூடாது, 60% வரக்கூடாது. ஈசாக்க போல கத்து ராஜிஸ்தால் 100 மடங்கு பலன் வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க. அப்படின்னா 100 மடங்கு என்ன அர்த்தம்னா, ஒரு முழுமையும் ஒரு பூரணத்தையும் ஒரு சம்பூர்ணத்தையும் ஒரு நிறைவையும் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக. இப்ப நம்ம தியானம் பண்ணி ஸ்டார்ட் பண்றோம். நம்ம 28 நுழைகிறோம். இயேசு உன்னதேற்ற ஸ்தாபனத்தில் ஒரு நிறைவு, திருப்தி, சம்பூர்ணம், பூரணம். ஓ விசுவாசிய வாழ்க்கலும், நம்ம ஊழியக்கார வாழ்க்கலும், இது ஆண்டில் வாட்ச் பண்ணி குறிப்பிடுத்து ஜெபிக்கிற பிள்ளைங்க வாழ்க்கலும், கர்த்தர்
கட்டாயம் கொடுத்து சந்தோஷப்படுத்துவா விசுவாசிக்கிறேன். பாஸ்டர் நம்புறேன் இந்த வருஷம் எனக்கு பூரணம் சம்பூரணம் நிறைவு ஒரு 100 மடங்கு பிளஸ்ஸு எல்லாத்திலையும் எல்லாத்திலும் குடும்பத்தில் தொழிலில் வியாபாரத்தில் கைகளின் கிரியைகளில் வருமானத்தில் பிள்ளைங்க படிப்பு விஷயத்தில் எல்லாத்தையும் ஒரு 100% ஒரு 100 மடங்கு பலன் ஒரு முழுமையை ஒரு திருப்தியை ஒரு நிறைவை நான் அனுபவிக்கிற சொல்லுங்க மாற்று சத்தமாக கை வைத்தோம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் அல்லேலூயா கை தட்டி பாடணும் உன்னை கூட கூடியை பெருக செய்வாரே பாடுங்க 100 மடங்கு ஆசீர்வதிப்பவர் கூட கூடியை பெருக செய்வாரே பாடுங்க அற்பரித்து பாடுவோம் இயேசு நாமமே உன்னதத்தின் மகிழ்ச்சி நிரப்புமே பாடுங்க அற்பரித்து பாடுவோம் இயேசு நாமமே உன்னதத்தின் மகிழ்ச்சி நூறு மடங்கு ஆசீர்வதிப்பவர் கூட கூடியை பெருக செய்வாரே நூறு மடங்கு ஆசீர்வதிப்பவர் உன்னை கூட கூடியை பெருக செய்வாரே ரெண்டு வரி எல்லாரும் பாடணும் நீங்க வந்து இந்த டிவியே முறைச்சு பாருங்க டிவி இறங்கி கீழே விழுந்துடும் போல நாங்க இந்த ஸ்கிரீன்ல கொண்டு வரது காரணம் ரொம்ப வேலைங்க ப்ரிப்பேர் பண்ணும் நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரோ பண்ணும் அப்புறம் ஹெல்ப் பண்ணுற ஆளுக்கு சொல்லணும் அப்புறம் டைப் பண்ணுற ஆளுக்கு சொல்லணும் டைப் பண்ணுற டைப்பிஸ்ட் ரொம்ப பிஸி 1:30-2 மணிக்கு படிச்சுருக்கிறாங்க நேற்று 2 மணிக்கு படிச்சுட்டு அவர் திடீர் எழுந்து பார்த்தா 2 மணிக்கு லேப்டாப் ஓடினுது படிச்சுக்கினே அப்படியே தூங்கிட்டு அப்புறம் அது நான் ஆஃப் பண்ணேன் பேடை அவ்வளோ பிஸி எல்லாத்தையும் சொல்லி ப்ரிப்பேர் பண்ணி பாடுறோம் நீங்கள் டிவியை பார்த்து மறக்கிறதுக்கு டிவி இறங்கிடக்கூடாது எல்லாம் கை தட்டி பணம் திருப்பி ஸ்க்ரீனில் வரும் என் கூட எல்லாம் ஜாயின் பண்ணி கை தட்டி மேலே இருக்கிற பிள்ளைங்களாம் எல்லாரும் கை தட்டி எல்லாரும் சேர்ந்து பாடுதேன்னு மகிமைப்படுத்துவோம் 100 மடங்கு ஆசீர்வதிப்பவர் கையில தட்டி மை கோடா கோடியா பெருக செய்வாரே பாபா பாடுங்க 100 மடங்கு ஆசீர்வதிப்பவர் உன்னை கோடா கோடியா பெருக செய்வாரே ஆர்ப்பரித்து பாடுவோம் இயேசு நாமமே உன்னதத்தின் மகிழ்ச்சியே என்னை நிரப்புமே ஆர்ப்பரித்து பாடுவோம் இயேசு நாமமே 100 மடங்கு ஆசீர்வதிப்பவர் உன்னை கோடா கோடியாய் பெருக செய்வாரே 100 மடங்கு ஆசீர்வதிப்பவர் உன்னை கோடா கோடியாய் பெருக செய்வாரே அல்லேலூயா யாராவது ஜபத்துக்கு வரும்போது சில பேர் சொல்லுவாங்க 20% பரவாயில்ல இன்னும் டெவலப் ஆகணும் 30% பரவாயில்ல டெவலப் ஆகணும் இப்போ 80 வந்திருக்கணும் இதெல்லாம் டெம்பரேச்சர் ஏறுறதா இது 18-20 இல்லை கத்தர் ஆசீர்வதித்தா 100 மடங்கு வேதத்தில் எழுதப்படுகிறது ஈசாக்கு விதை விதைத்த மனப்பட பண்ணும் ஈசாக்கு விதை விதைத்தான் கர்த்தரவனை ஆசீர்வதித்தால் அந்த வருஷத்திலே கபா ஹவுராபா 100 மடங்கு பலன் அடைந்தான் இந்த ஆண்டு இயேசு உன்னை தேற்ற ஊழிய விதைக்கிற எல்லா விதைகளுக்கும் கர்த்தர் ஆசீர்வதிப்பதுனால் இந்த 20-21 திருப்தி நாளிலே 100 மடங்கு பலன் அடைய வேண்டும் அல்லேலூயா போகட்டும் இன்னைக்கு செய்தி தலைப்பு ஒரு தேவ பிள்ளைய ஆசீர்வாதத்தால் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன ஒரு 3 ஆசீர்வாதத்தை அதே அதிகாரத்தில் வாசித்து ஜெபம் பண்ண போகிறோம் முதலாவதாக ஆதியாகமம் புஸ்தகம் 26 அதிகாரம் ஆதியாகமம் 26:13 முதல் வரியை வாசிக்க ஆதியாகமம் 26:13 முதல் வரி அவன் ஐஸ்வர்யவன் ஆகி 12 வசனத்தில் 100 மடங்கு பலன் 13 ஸ்டார்டிங்ல சொல்றாரு 100 மடங்கு பலன் அவன் ஐஸ்வர்யவன் ஆகி நான் எப்படி மாறியா முதல் குறிப்பு 100 மடங்கு கர்த்தர் உங்களை இந்த வருஷம் பிளஸ் பண்ணா இந்த வருஷத்துக்குள்ள நீங்கள் நானு ஊழியம் ஐஸ்வர்யவனாக மாற வேண்டும் கை வைத்து எல்லா அலையிலேயே சொல்ல போல ஆண்டவர் ஒரு நிறைவும் ஆண்டவர் ஒரு பூரணத்தையும் ஆண்டவர் சம்பளத்தை கொடுத்து 100% நம்ம பிளஸ் பண்ணார்னா முதல் பிளஸ்ஸிங் நம்மளை கர்த்தர் ஐஸ்வர்யவனாக மாற்றுவார் நல்லா ஆமே சொல்ல போலா பெயரில் ஐஸ்வர்யம் சாப்பாட்டில் ஐஸ்வர்யம் வஸ்திரத்தில் ஐஸ்வர்யம் பாதரத்தில் ஐஸ்வர்யம் பிள்ளைங்க படிப்பு விஷயத்தில் ஐஸ்வர்யம் ஊழியத்தில் ஐஸ்வர்யம் பொருளாதாரத்தில் ஐஸ்வர்யம் எல்லாவற்றிலும் ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுத்து கர்த்தர் உங்களையும் என்னையும் ஐஸ்வர்யவனாக மாற்றுவார் நல்ல கவனிங்க
இந்த ஐசுரியம் என்பது கர்த்தரிடத்தில் இருக்கிறது. நீங்க நீதிபதிகள் புத்தகம் 8:18 வாசித்து பாத்தீங்கன்னு சொன்னா ஐசுரியம் என்னிடத்தில் உண்டு. ஐசுரியம் என்னிடத்தில் உண்டு. எல்லாம் சொல்லுங்க, ஐசுரியம் கர்த்தரிடத்தில் உண்டு. நீங்க 2:4 1:12 வாசித்து பாத்தீங்கன்னா பின்னாடி உனக்கு தருவேன். என்னிடத்தில் உண்டு. ஆமென் சொல்லுங்க. ஐசுரியத்தை உனக்கு தருவேன். ஆமென் சொல்லுங்க. ஐசுரியம் கர்த்தராலே வருகிறது. 3 வசனம் சொன்னேன், ஐசுரியம் கர்த்தர் எடுத்திருக்கிறது. ஐசுரியத்தை தருகிறவர் கர்த்தர். ஐசுரியம் அவராதான் கிடைக்கும். அவர் ஆசீர்வதித்தால் முதலாவது ஆண்டவர் உன்னை ஐசுரனாக மாற்றுவார். நீங்க 1:29-28 வாசித்து பாத்தீங்கன்னு சொன்னா மகிமை உள்ளவனுமாய் முதிர் வயதிலே மரணம் அடைந்த தாவீதை குறித்து சொல்றாரு. ஐஸ்வர்யம் உள்ளவனா மரணம் அடைந்தானா? 1 ராஜாக்கள் 3:13 சொல்கிறது, கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுத்த. 1 ராஜாக்கள் 10:23 சொல்கிறது, சாலமோன் ஐஸ்வர்யத்தில் சிறந்திருந்தான். 2:17:5 சொல்கிறது, ஐஸ்வர்யம் மிகுதியாய் இருந்தது. இது யோசபாத்தை குறித்து எழுதப்படுது. அவனுக்கு ஐஸ்வர்யம் மிகுதியா இருந்தது. அப்ப சாலமோனுக்கு ஐஸ்வர்யம், தாவீதுக்கு ஐஸ்வர்யம், யோசபாத்துக்கு ஐஸ்வர்யம். சாலமோன் ஐஸ்வர்யம் இருப்பான், யோசபாத் ஐஸ்வர்யம் இருப்பான், தாவீது ஐஸ்வர்யம் இருப்பான். நீ நினைப்பிச்சுக்கணுமா? இல்ல, கர்த்தர் ஆசீர்வதித்தால் 100 மடங்கு ஆசீர்வாதம். நம்மளையே கர்த்தர் ஐஸ்வர்யமாக மாற்றுவோம். நீதிமொழிகள் 10:22 சொல்கிறது, ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தம்பி, நீ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறேன்னு சொன்னா நீ ஐஸ்வர்யனா இருக்கணும், அதோட வேதனையை கூட்டார். கைகளை ஒரு அல்லேலூயா சொல்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தரின் ஆசீர்வாதமே கை தட்டி பாருங்க, ஐஸ்வர்யம் தந்திடுமே. ஸ்கிரீன்ல பாத்து, அதனோடு அவர் வேதனையை கூட்டார். கர்த்தரின் ஆசீர்வாதமே Thank you. ஐஸ்வர்யம் தந்திடுமே. கீழாக்காமல் மேலாக்குவான், கத்தர் வாழாக்காமல் தலையாக்குவான். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் தந்திடுவார், ஐஸ்வர்யம் காண செய்வார். ஈசாக்கின் ஆசீர்வாதம் தந்திடுவார், ஐஸ்வர்யம் காண செய்வார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம் தந்திடுமே, அதனோடே அவர் வேதனையை கூட்டார். நான் சொல்றேன், தருத்தம், வறுமை, பற்றாக்குறை, பஞ்சம், நெருக்கம், கேட்கறது, பிச்சு எடுக்கிறது, சார்ந்து இருக்கிறது, பார்த்து இருக்கிறதெல்லாம் இந்த வருஷம் முடிவடைகிறது. கர்த்தர் நம்மளை ஐஸ்வர்யனாக மாற்றுகிறார். முதல் குறிப்பு, கர்த்தருடைய ஆசீர்வாதம் 100 மடங்கு உங்களை பிளஸ் பண்ணா 1, கர்த்தர் ஐஸ்வர்யனாக மாற்றுவார். 2 ஆசீர்வாதம், அதே அதிகாரம் ஆதியாகமம் புஸ்தகம் 26:13 அடுத்த வரியை வாசிங்க. அடுத்த வரி, அவன் வர விருத்தி அடைந்து மகா பெரியவன். எப்படி மாறினா? வர 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 மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, அப்படியே வர ஒவ்வொரு மாசமா ஆசீர்வித்து டிசம்பர் மாசம் கேக்க பண்ணும்போது உன்னை பெரியவனாக மாற்றுவான். எப்படி பெரியவனை மாற்றுவாராம்? நேத்து மகாபலன் சொன்னீங்கல்ல, பெரிய பலன். இன்னைக்கு சொல்றாரு மகா பெரியவனை மாற்றுவான். இங்கிலீஷ் பேர் ரொம்ப அழகா இருக்குது, கிரேட் மேன் இங்கிலீஷ்ல. இன்னொரு பேபிள் நோபிள் மேன். நான் சொல்றேன், ஆங்கில வேதத்தை படிக்கும் போது ரொம்ப அழகா வருது, கிரேட் மேன், நோபிள் மேன். 2 குறிப்பு, கர்த்தர் இந்த ஆண்டு 100 மடங்கு உன்னை ஆசீர்வாதம் தரதுனால உன்னை கர்த்தர் பெரியவனாக மாற்றுவார். முதல்ல என்னவா மாற்றுவாரு? ஐஸ்வர்யம் வாய்த்தர சொல்லுங்க. 2, மகா பெருமை மாற்றுவார். நான் சொல்றேன் தீர்க்க தரிசனமா, உங்க வாழ்க்கையில எல்லா குறைவும் நிறைவாக்கப்பட்டு கர்த்தர் இந்த ஆண்டு உனக்கு ஒரு முழுமையும் சம்பரத்தையும் 100 மடங்கு உன்னை பிளஸ் பண்ணி டிசம்பர் மாசம் பார்க்கும் போது 2022 நுழையும் போது நீ ஒரு பெரிய ஆளாக மாறி கர்த்தருடைய ஆசீர்வதிக்க போறார்.
தயவுசெய்து சொல்லாதீங்க நான் புழு, நான் செத்த நாய், நான் வந்து ஒன்றும் இல்லாதவன், நீங்கள்லாம் பெரிய ஆளுங்க, நானெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இப்படிலாம் சொல்லாதீங்க. சொல்லுங்க, டேய் நான் ஆராதிக்க கத்தர் பெரியவன், கத்தரனை பெரியவன் நாங்கள் மாற்றுவான். தலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம், தலையிலையா சொல்லுங்க. பெருமை கிடையாது, பெருமையான பேச்சு கிடையாது, அது வந்து நேர்மறையான வார்த்தைகளை அறிக்கை செய்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதுதான். கைகளை ஊத்து அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ரெண்டாவது, 100 மடங்கு ஆசுரை பெறுவதால கர்த்தர் உன்னை பெரியவனாக மாற்றுவார். நீங்க யாத்திராகம் 11:3 பின்பகுதி வாசித்து பாத்தீங்கன்னு சொன்னா, மோசே என்பவன் மிகவும் பெரியவனாய் இருந்தான். 1:29-25 சாலமோனை மிகவும் பெரியவனாக்கினார். எஸ்தர் 9:4 அரண்மனையில் பெரியவனாய் இருந்தான். அரண்மனையில் பெரியவனாய் இருந்தான். யோபு 1:3 அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரும் கிழக்கத்த புத்திரர் எல்லாரும் பெரியவனாய் இருந்தான். யோபு, தானியேல் 2:48 பெரியவனாயிருந்தான் தானியல் அரண்மனையில் பெரியவனாக மாறிடுவான், யோபு கிடைக்கிறது பெரியவனாக இருப்பான், வந்து சாலமோன் ராஜாபாத்தில் பெரியவனாக இருப்பான், மோசே எகிப்தில் பெரியவனாக இருப்பான். அப்போ நம்ம ரெண்டு பேரும் வந்து தாழ்ந்துருக்கணுமா? இல்லை பிரியமானவரே, 100 மடங்கு ஆசீர்வதித்தால் உன்னையும் கத்தர் பெரியவனாக மாற்றுவார். கைகளை தாளிலேயே சொல்லப்படலாம், உன் குடும்பத்தை ஆண்டவர் பெரிய குடும்பமாக மாற்றுவார். அந்த பிள்ளைங்க எங்கப்பா, எங்கேயோ போயிடுச்சு, அவங்களெல்லாம் கெட்டே போக முடியாதுப்பா, கத்தர் அவனை பெரிய ஆள் ஆகிட்டாங்க, அவங்க எப்படி போயிட்டாங்க தெரியுமா, எங்க போயிட்டாங்க தெரியுமா, ஜனங்க சொல்லுவாங்க, நீ சொல்லுவ, நான் ஒன்றும் இல்லை, குப்பை, களிமண், உப்பு, களிமண், புளி, இப்படி சொல்லிட்டே இருக்க. நான் சொல்றேன், கத்தர் ஆசீர்வதித்தார், ரெண்டாவது 100 மடங்கு ஆசீர்வதித்தார், ரெண்டாவது உன்னை கத்தர் பெரியவனாக மாற்றுவா. ஹல்லேலூயா. கைத்தட்டி பெரியவனாக்கி உயர்த்திடுவான். தானியல் போல உன்னையுமே பெரியவனாக்கி உயர்த்திடுவான். ஈசாக்கை போல உன்னையுமே பெரியவனாக்கி உயர்த்திடுவான். ஈசாக்கை போல உன்னையுமே பெரியவனாக்கி உயர்த்திடுவான். மேலானவளை சிந்தித்து நிறுத்தி ஜபம் பண்ண வேண்டும். நான்லாம் தான் தனியாக ஜபிக்கும் போது பெரிய சர்ச் நிற்கிற மாதிரி, கீழே வந்து பால்கனி கீழே பார்க்கிங் இருக்கிற மாதிரி, பார்க்கிங்கில் என் கார் வந்து நிற்கிற மாதிரி, செக்யூரிட்டி வந்து திறந்து விடுற மாதிரி, போய் நேராக லிஃப்டில் ஏறுற மாதிரி, நேராக அந்த பால்கனி பலிபடுத்தி உட்கார்ற மாதிரி, பெரிய இடம் 2000 முழுக்கு அந்த ஆராதிக்கிற மாதிரி, அழகான கொயர், சூப்பர் கொயர் இருக்கிற மாதிரி, லெஃப்டில் கண்ணாடி ரூமில் மியூசிக் சிஸ்டம்லாம் அமர்ந்து ஆராதிக்கிற மாதிரி, சவுண்ட் சிஸ்டம் இருக்கிற மாதிரி, கேமரா இருக்கிற மாதிரி, அங்கே டிவி இருக்கிற மாதிரி, இதெல்லாம் தியானம் பண்ணிட்டு அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்பேன். நம்ம வந்து இந்த 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் உட்காந்துருக்கிறது நினைப்பே கிடையாது, உட்காந்துருக்குது 1800 ஸ்கொயர் ஃபீட்டு. ஆனால் தியானம் வந்து பெரிய இடம், பெரிய சர்ச்சு, நிறைய ஆத்மாக்கு வரா மாதிரி, ஒரு பெரிய தரிசனத்தோடு ஜெபித்து அப்படியே ஆவிக்கலாம் மாதிரி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு இருப்பேன். எனக்கு நல்லா தெரியும், அவர் பலன் கொடுக்குறவர், அவர் 100 மடங்கு பலன் கொடுத்து ஆசீர்வதிப்பார். டைம் வரும்போது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன், விசுவாசத்து ஜபம் பண்ணுவேன். இந்த வருஷம் இந்த பலன் என்று தியானிக்கிற இந்த 2021 திருப்தியின் ஆண்டு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து இரண்டாவது நம்மளை பெரியவனாக மாற்றுவார். முதல்ல என்னவா மாற்றுவார்?
இரண்டாவது கடைசியாக ஒன்னு சொல்லி நான் முடிச்சிடுறேன். அதே ஆதியாகமம் புஸ்தகம் 26 14 வாக்கு, 14 வாக்கு, அவனுக்கு ஆட்டு மந்தையோ, நல்லா கவனிங்க, ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை, அநேக பணிவிடைக்கா, ஒரு பணிவிடைக்கா கிடையாது, நம்ம கிட்ட ஒருத்தே ஓடி போயிடுவாப்புல, இருக்கிறது ஒண்ணுதான் இருக்கும், அதுக்கு பயந்து வேலை செய்யணும். பார்த்து அவ மூஞ்சி தூக்கி வச்சிருக்கிறான், அவளை கொஞ்சம் நைஸ் பண்ணு, ஏன் இருக்கிறதே ஒரு சர்வன்ட், அவ மூஞ்சிக்கு வச்சு போயிட்டா இன்னொரு சர்வன்ட் வரப்போறான், எக்ஸ்ட்ரா 1000 கொடுத்தா. ஒரு பணிவிடைக்காருக்கு, எனக்கு ஒரு குடும்பம் தெரியும், வேலை செய்யற வேலைக்காருக்கு பயந்து பயந்து இவங்க சமையல் செய்வாங்க. நான் சொல்றேன் உனக்கு, ஒரு பணிவிடைக்காரன் தான் கஷ்டம், இங்க வேதத்துல அநேக பணிவிடைக்காரர்களும் இருந்தபடினாலே அவன் பேரில் பொறாமை கொண்டு, போதும் போதும், பெலிஸ்தர் அவன் மீது, இது ரொம்ப இழுத்துச்சுங்க, நிறைய ஆசீர்வாதம் இருக்கு ஈசாக்கு, ஈசாக்கு பிளஸ் பண்ணா மொத்தம் 12 பிளஸிங் இருக்கு, அது வந்து 26 அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் தியானம் பண்ணீங்கன்னா 12 பிளஸ்ஸிங் வருது, 12 பிளஸ்ஸிங் பண்ணால் 8 மணி ஆகிடும். நான் ரொம்ப ஜபம் பண்ணி மூணு தான் செலக்ட் பண்ணேன், நம்பர் 1 ஐஸ்வர்யாக மாற்றுவார், நம்பர் 2 மகா பெருமை மாற்றுவார், நம்பர் 3 ஆண்டு சொல்ல காரணம், பெலிஸ்தியர்கள் பொறாமை கொண்டு, பெலிஸ்தர் யாருன்னா இஸ்ரவேலுக்கு எதிராளிகள், எதிரிகள், ஆகவே இப்படி எழுதி கொண்டு வந்திருக்கிறேன், எதிரிகள் பொறாமை கொள்ளுகிற அளவுக்கு ஆசீர்வதிப்பார். வெறுமையா சத்தமா சொல்ல மாட்டேன்றீங்க, நல்ல கைவு தாமே சொல்ல பார்க்கலாம், நான் வந்து சத்துருக்கள் அப்படி சொல்ல, பகைஞர்கள் சொல்லல, வேற வேற அர்த்தம், சத்துருக்கள் வேற அர்த்தம், பகஞ்ச அர்த்தம், ஏன் அர்த்தம் என்னன்னா எதிரிகள், எல்லாம் வாய்த்து சொல்லுங்க, எதிரிகள் பொறாமை கொள்ளுகிற அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமே, எனக்கெல்லாம் எதிரிலாம் யாரும் இல்லை, ஆல் ஆர் ஃப்ரெண்ட் அப்படின்னா உன்ன மாதிரி ஒரு ஃப்ராடு யாரும் கிடையாது, ஃப்ராடு எதிரி எல்லாருக்கும் இருக்கிறான். நான் ரெண்டு மூணு எதிரிய வாசிக்கிற பாருங்க, ஆதியாகமம் 30:1, ராகேல் தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு, யார் மேல பொறாமை கொண்டு, எங்க நான் கேக்குறேன், இவ வந்து தங்கச்சி, அவ வந்து அக்கா, அவளுக்கு ஆண்டவர் ரிலீஸ் பண்ணே இருக்காரு, யூட்ரஸ் வந்து தொப்பு தொப்பு விழுந்து குழந்தை, இவளுக்கு நல்லா பூட்டி வச்சுட்டாரு, அக்கா தானே பறக்குது, ஒன்னு எடுத்து வளர்த்துக்க வேண்டியதானே, அக்கா சொந்த கூட போது அக்கா தானே, எப்படி ஒன்னா படுத்திருப்பீங்க, ஒன்னா சாப்பிட்ருப்பீங்க, ஒன்னா ட்ரெஸ் பண்ணிருப்பீங்க, ஒன்னா தண்ணி எடுக்க போயிருப்பீங்க, அக்கா காரி தானே, அவகிட்ட இருந்து ஒரு குழந்தை வாங்கி வளர்த்துக்க வேண்டியதானே, உனக்கு எதுக்கு பொறாம, அப்போ இவளுக்கு வந்து அவ மேல பொறாமனா அவ வந்து அவளுக்கு எதிரின்னு அர்த்தம், ஓகேவா. இன்னொரு வசனம் வாசிக்கிற பாருங்க, ஆதியாகமம் புஸ்தகம் 37:11, அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள், யார் தெரியுமா இது, யார் இது, யோசேப்பு, யோசேப்பு மேல யார் பொறாம கொண்டது, பாருங்களேன் பிரதரே, ஐயா உங்க கூட பிறந்தவங்களே உங்க மேல பொறாமப்படுறானா, நீ பிளஸ்டட் பர்சன் அர்த்தம், பக்கத்து வீட்டுக்கார எழுத்து வீட்டுக்கார சம்பத்து கோபியில வேணாம், கோபி சம்பத்து விட்டுருங்க, ராஜசேகர் ஜான விட்டுருங்க, கூட பிறந்தவன உன் மேல பொறாம கொண்டனா ஏதோ சம்திங் பிளஸ்ட் உன் மேல இருக்குன்னு அர்த்தம். இன்னொரு வசதி வாசிக்கிற பாருங்க, சங்கீதம் 106:16, பாளையத்தில் மோசேயின் மேலும் பரிசுத்தனாகிய ஆரோனின் மேலும் பொறாமை கொண்டார்கள், யார் பொறாமை கொடுது, யார் பொறாமை கொடுது, இஸ்ரவேல் ஜனங்கள், அப்படின்னா விசுவாசிகள் பாஸ்ட் மேல பொறாமைன்னு அர்த்தம், மோசே ஆரோன் வந்து பாஸ்ட் அவங்க ஜனங்கள், அவங்க மேல பொறாமை. இப்ப மூணு பாருங்க, சகோதரி வந்து சகோதரி மேல பொறாமை, பிரதர்ஸ் வந்து பிரதர் மேல பொறாமை, இங்க விசுவாசி வந்து பாஸ்ட் மேல பொறாமை. நான் சொல்றேன் மூணு வசனத்தை கோடிட்டு இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், இந்த வருஷம் உன் எதிராளிகள், உன் எதிரிகள், சத்ருன்னு எழுதக்கூடாது, உன் எதிராளிகள், உன் எதிரிகள் உன் மேல் பொறாமை கொள்ள அளவுக்கு இந்த ஆண்டு கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதித்து உங்களை கர்த்தர் கனப்படுத்த போகிறார். கைகளை வைத்து எல்லா அல்லேலூயா சொல்லுங்க பாரா, அல்லேலூயா. கைதட்டி பொறாமையிருச்சல் பொய் சாட்சிகளோ நிந்தனை அவமான அசத்திகளோ மடங்கு ஆசீர்வாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கைகளை போய் தாமே சொல்லுவேன்,
என் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். என் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். கத்தர் ஈசாக்கு விதைப்பதைத்தான் கத்தர் ஆசீர்வதித்தனால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் கொடுத்தான். இன்னைக்கு தியானம் 100 மடங்கு பலன். அப்படி என்று சொன்னால் முழுமை, பூரணம், சம்பூர்ணம், நிறைவு, திருப்தி என்று பொருள்படும். இந்த வருஷ கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நமக்கு ஒரு நிறைவையும் பூரணத்தையும் சம்பூர்ணத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதம் நம்ம கடைசிச்சுன்னு சொன்னால் நமக்கு என்ன ஆண்டவர் நமக்கு நன்மை தர 3 காரியம் சொன்னேன். 1, வாய் தர சொல்லுங்க, ஐஸ்வரனாக மாற்றுவார். 2, மகா பெருடம் மாற்றுவார். 3, எதிரிகள் பொறாமை கொள்ளுகிற அளவுக்கு நம்ம கத்திர ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கபடி அவர் எழுந்து நிற்போம், ஜெபிக்கபடி அவர் எழுந்து நிற்போம். எல்லாரும் 2 கரங்களும் உயர்த்தி 100 மடங்கு ஆசீர்வதிப்பவரே என்னை ஆசீர்வதிங்கப்பா. நீங்க ஆசீர்வதித்தாதான் எனக்கு சம்பூர்ணம், நீங்க ஆசீர்வதித்தாதான் எனக்கு பூரணம், நீங்க ஆசீர்வதித்தாதான் எனக்கு நிறைவு. நீங்க தான் ஆண்டவரே 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறவன். ஈசாக்கு ஆசீர்வதித்தீங்களே, ஐசாக்கு பிளஸ் பண்ணீங்களே, என்னையும் பிளஸ் பண்ணுங்கப்பா. 100 மடங்கு ஆசீர்வதிப்பவர் கைகளை தட்டி கூடியை பெருகு செய்வாரே. கை தட்டி 100 மடங்கு ஆசீர்வதிப்பவர் கூடியை பெருகு செய்வாரே. கைகளை தட்டி பாடும். அற்பரித்து பாடுவோம் இயேசு நாமமே உன்னதத்தின் மகிழ்ச்சியே. அற்பரித்து பாடுவோம் இயேசு நாமமே. 100 மடங்கு ஆசீர்வதிப்பவர் 100 மடங்கு ஆசீர்வதிப்பவர். எல்லாரும் கண்களை மூடி உங்க 2 கரங்களை உயர்த்தி ஒரு வார்த்தை சொல்லுங்க. என்னை 100 மடங்கு ஆசீர்வதி தருகிறவரே, என்னை 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம்னு சொல்லி ஜெபப்படுங்க. என்னுடைய மகன் டாக்டர் முகில்ராஜ் அவர்கள் நம்ம எல்லாருக்காகவும் லைவ்ல வாட்ச் பண்ற பிள்ளைக்கும் ஈசாக்கு கத்தர் ஆசீர்வதி போல நம்மளை இருந்து 20-21 ஆசீர்வதித்து 100 மடங்கு பலன் கொடுத்து நம்மளை ஐஸ்வரனாக மாற்றி மகா பெருவனாக மாற்றி எதிரிகள் பொறாமைக்களுக்கு நம்மை ஆசீர்வதிக்க ஜெபமுன்வார்கள். ஜெபமுன் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நமக்கு பேசியிருக்கிறார். 100 மடங்கு பலன் கொடுப்பேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். பலன் கொடுக்கிற கர்த்தர், 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த கர்த்தர், ஈசாக் அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் அவர் 100 மடங்கு பலன் அடைந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறது போல இன்று நாமும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாக அந்த 100 மடங்கை நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த 100 மடங்கின் ஆசீர்வாதம் ஐஸ்வரனாக நம்மளை மாற்றி, பெரியவனாக நம்மளை மாற்றி, நம்முடைய எதிரிகள் கண்கள் பொறாமை கொள்கிற அளவுக்கு நம்மளை ஆசீர்வதிப்பேன் என்று 3 ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்று நம்ம கொடுத்து அந்த ஆசீர்வாதம் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த ஆசீர்வாதம் நம் மத்தியிலே கடந்து வந்து ஆன்லைனில் வாட்ச் பண்ணுற பிள்ளைகள் அனைவரும் அந்த ஆசீர்வாதம் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நம் அனைவரும் கண்களை மூடி நம் அருளாதர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்தும். விசேஷமாக தேவ தாசரை கொண்டு நீர் சொன்ன வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 100 மடங்கு பலன் கொடுப்பேன், 100 மடங்கு ஆசீர்வாதம் கொடுப்பேன் என்று சொன்ன கர்த்தர், ஐஸ்வரவனாக மாற்றுவேன், பெரியவனாக மாற்றுவேன், எதிரிகள் கண்கள் பொறாமை கொள்ளுகிற அளவுக்கு உன்னை நான் ஆசீர்வதித்து உயர்த்துவேன் என்று சொன்ன கர்த்தர், ஆண்டவர் இந்த 3 ஆசீர்வாதங்களை வந்திருக்கிற அனைத்து பிள்ளைகளுக்கும் விசேஷமாக ஆன்லைனில் வாட்ச் பண்ணுற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கொடுத்து 100 மடங்கு பலனை கொடுத்து ஐஸ்வரனாக மாற்றி பெரியவனாக மாற்றி ஆண்டவரே நீர் எதிரிகள் கண்கள் பொறாமை கொள்கிற அளவுக்கு நீர் அவளை ஆசீர்வதித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் 100 மடங்கு பலனை கொடுக்கும்படி அடியேன் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நீரே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், ஆன்லைனில் வாட்ச் பண்ணுற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து இந்த 21 நாட்கள் கலந்து கொண்டு அந்த பலனை, பரிபூர்ண பலனை கர்த்தர் ஒவ்வொரு பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுகிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். சகல துதி கன மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். ஜபத்தை கத்தர் கேட்டவர்கள் எல்லா கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம், எல்லா கைகளை தட்டி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நிறைவான ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். கத்தர் உங்களை